ஃபேமஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. ஸோ நாங்கள் திரும்பவும் வந்துட்டோம். கபாலி படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போகணுமோ அப்படியே கனிமொழியும் செஃப் பிரகாஷும் அப்படியே திரும்பி வந்துட்டோம் சொல்லு அப்படின்னு சொல்லணும். வணக்கம் செஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் செஃப். ஸோ உங்ககிட்ட பேசின ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம நம்மளுடைய முக்கியமானவங்களே வந்து நம்மளுடைய காலர்ஸ் தான், நம்மளோட வியூவர்ஸ் தான். சோ வியூவர்ஸ் அனைவருக்கும் பாத்தீங்கன்னா நாங்க வந்து வணக்கம் சொல்லிக்கிறோம். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நீண்ட நாள் ஆயிடுச்சு உங்க எல்லாரையுமே வந்து சந்திச்சு. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய காலர்ஸ் கிட்ட நம்ம பேக் டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட பேச போறோம். அண்ட் நிறைய ரெசிபிஸ் கேட்கறதுக்கு, அதாவது ஆல்மோஸ்ட் ரொம்ப நாள் ஆனதுனால நீங்களும் நிறைய ரெசிபிஸ் எல்லாம் வந்து பெண்டிங் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் செஃப் கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரெசிபிஸ் எல்லாமே இன்னைக்கு நீங்க கேட்கலாம். அண்ட் எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஹாப்பியா இருக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப நாளுக்கு அப்புறமா மீட் பண்றதுல. சோ இதுக்கு அப்புறம் டெய்லி நம்மளோட அழைக்கலாம் சமைக்கலாம் ஷோ வந்து ரெகுலரா ஆஃப்டர்நூன் 12:30 வர போகுது. சோ நீங்க எல்லாருமே ரெடியா இருங்க, கால் பண்ணி ரெசிபிஸோட ரெடியா இருங்க உங்களுடைய டவுட் எல்லாம் கேட்கறதுக்கு. சோ அண்ட் தேங்க் யூ சோ மச். உங்களுடைய சப்போர்ட் வந்து லாஸ்ட் சீசனுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருந்ததனால தான் திரும்பவும் நாங்க வந்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கோம். அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த முறையும் கேட்டுக்கிறோம். சோ செஃப் கிட்ட பேசலாம். செஃப் செஃப் சொல்லுங்க. என்ன என்ன ஊத்தலாமா, இல்ல அப்படியே பருப்பு வேக வைக்கலாமா, அதுல பெருங்காய தண்ணி எல்லாம் ஊத்தலாமா, அப்படிலாம் நிறைய கேள்வி இருக்கும்ல. இது இப்ப நான் சொன்னது எல்லாமே நீங்க செய்யலாம். அதாவது பருப்பு வேக வைக்கும்போது எண்ணெயும் ஊற்றலாம். என்ன எண்ணெய் ஊற்றினாலும் நல்லெண்ணெய் ஊற்றலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ வழக்கம் போல செஃப் வந்து ஒரு டிப்போட ஷோவை பிரமாதமாக ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டாரு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேச போகிறோம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து காலர் கிட்ட பேச போகிறேன் நம்மளோட அழைக்கலாம் சமைக்கலாம் ஷோவில். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லக்கி காலர் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம். என்னோட குரல் அவங்க வந்து இப்பதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. முதல் காலரே ஜென்ஸ் காலர் மேடம். செஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. முதல் காலரே வந்து ஒரு ஜென்ஸ் காலரா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்தூ ஆயிட்டாரு செஃப். உங்க பேர் என்ன? நீங்க எந்த ஊர்னு சொல்லவே இல்லீங்களா? அழகப்பன் சார், அரியலூர் மாவட்டம். ஓ, அழகப்பன். சரி சரி சரி, அது ஆட்டுக்கால் பாயா கேட்டிருக்கீங்க. நீங்க நல்லா சமைப்பீங்க இல்லீங்களா? சரி, கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். ரொம்ப நன்றி. ஆட்டுக்கால் பாயா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பாயா வேக வைக்கும் போது ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயுமே சொல்றதுதான், இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆட்டுக்கால அந்த கருப்பெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதை வந்து தண்ணியில நல்லா ஊற போட்டுருங்க. ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லை ஒரு 15 நிமிஷம் ஊற போட்டா போதும். வேக வைக்கும் போது இஞ்சி பூண்டு விழுது, அதை போட்டு நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு ஒரு 8 விசில் விடுங்க, குக்கராக இருந்தால் 8 விசில் விடுங்க. அது வேக வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் கடலெண்ணெய் போட்டுங்க. கடலெண்ணெய் போட்டு சோம்பு தாளிங்க. சோம்பு தாளிச்சதுக்கப்புறமா வெங்காயம், வெங்காயம் ஜஸ்ட்டு வதங்கினாவே போதும். அது கூட இஞ்சி பூண்டு விழுது, ஒரு தக்காளி. இப்போ 2 வெங்காயம் போடுறீங்கன்னா 1 தக்காளி போதும், அந்த அளவில் போட்டால் போதும். தக்காளி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது மட்டுமே போதும். ஒரு 5 நிமிஷம்
நல்லா அப்படி வேக விட்டீங்க அப்படின்னா மூடி வச்சே வேக வைங்க. நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா தேங்காய், அது கூட சோம்பு, முந்திரி இருந்தால் போடலாம், இல்லைன்னா உடச்சக்கல்ல இருக்குல்ல அது மட்டும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இது கூட போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஆட்டுக்கால் பாயை வேக வச்சுருக்கோம்ல அதுவும் இது கூட போடுங்க. கொஞ்சமாக கரம் மசாலா தூள் இறக்க போகிறது முடி, மிளகுத்தூளும் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது நல்லா சிவப்பு கலரில் இருக்கும். சிகப்பு கலர்ல இருக்கோன்னு சொல்லியிருக்காரு. சிகப்பு கலர்ல வந்து நான்வெஜ் இருந்தா அது எனக்கு சாப்பிடறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு அது பிடிக்குது மாதிரி. ஆமா, அந்த கலரே வந்து பயங்கரமா அட்ராக்ட் பண்ணிடும் நமக்கு. அதனாலே எங்க அம்மா நான்வெஜ்லாம் சமைக்கும் போது தேங்காய் போட்டு சமைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த தேங்காய் போட்டா அதனுடைய கலர் மாறிடும் இல்லைங்களா. தேங்காய் போடாம நல்லா காரம் மட்டும் போட்டா செம்மையா இருக்கும். சோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். 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 உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பார்வதிங்க. பார்வதி அம்மா, எங்க இருந்துமா கால் பண்றீங்க? தாம்பத்துல இருந்து பேசுறேம்மா. ஓகேம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்கம்மா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். தேங்க் யூம்மா. தேங்க் யூம்மா. இன்னைக்கு என்னமா சமையல் பண்ணிருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. மத்தவங்க வீட்ல என்ன சமைச்சிருக்காங்கன்னு கேக்குறதே ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு என்ன சமையல் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் பாருங்க. ஆமா, இன்னைக்கு என்ன ஞாபகம் இருக்கு. இடியாப்பத்துக்கு அந்த மாவு மிக்ஸ் பண்ணுவோம்ல அதே பதத்துல கொஞ்சம் சாஃப்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் ரெடியே பண்ணி எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறமா பாலிலவே இதை வந்து புளிஞ்சு விட்டுருங்க. ஒன்று புளிஞ்சு விடல அப்படின்னா சின்ன சின்ன உருண்டையாக மட்டும் நீங்கள் உருட்டிக்கிட்டு அந்த பாலில் வேக வைங்க. நம்ம பசுமாட்டு பால் இருக்குல்ல அதில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ நீங்கள் வெல்லமே எடுத்துங்க. வெல்லமே வடிகட்டிட்டு அதாவது தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா ஒரு கொதி வந்தோடனே வடிகட்டிடுங்க. அதில் மண்ணெல்லாம் இருக்கும்ல, வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. கொஞ்சமாக ஏலக்காத்தூள். இதில் என்ன டிப்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, தேங்காய் பால் இருக்குல்ல ஃபஸ்ட்டு பால் அதை மட்டும் லாஸ்ட்டாக சேர்த்து பாருங்கள். கொதிக்கெல்லாம் விடாதீங்க. இறக்குனதுக்கு அப்புறமா இதை போட்டு சேர்த்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். 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 வணக்கமே வந்து பயங்கர எனர்ஜியா சொல்றாங்க இவங்க. உங்க பேரு? நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டேன் மேடம். நான் உங்களை பாக்கிறது ரொம்ப சந்தோஷமாகுது. தேங்க் யூ சோ மச் மா. எங்களுக்கும் உங்க கூட பேசுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உங்க பேருமா? என் பேர் மீனா குமாரி மேடம். மீனா குமாரி, ஆல்ரெடி நீங்க பேசிருக்கீங்க கரெக்டா? பயங்கரீங்க. சக்கரப்பொங்கல் வந்து கோவில குடுக்கற பிரசாதம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கேக்குறீங்க. சூப்பரா சொல்வாங்கம்மா. செஃப் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா. ஓகே மேடம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் உங்களை குரல் கேட்டு உங்களை பார்த்து ஐயோ ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நன்றிம்மா, உங்க அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கும் அந்த ஆசை இருந்தது. ரொம்ப பொறுமையாவும் அந்த கேள்விக்கு பதில் கரெக்டா சொல்றீங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு சார் எங்களுக்கு. ரொம்ப நன்றிம்மா. தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து போன் பண்ணுங்க, நிறைய கேள்விகளும் கேளுங்க. சரிங்களா? சரிங்க சார். இப்ப வந்து சக்கரை பொங்கல் கோயில்ல பண்ணது எப்படி பண்ணுவோம்? கவனிங்கம்மா, நான் சொல்றேன். ரொம்ப நன்றிமா.
சரி, நம்ம இப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன். சக்கரை பொங்கல் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். ஏன்னா அந்த சக்கரை பொங்கல் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் இந்த கையில் எல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டாமல் இப்படி இப்போ அல்வா எப்படி இருக்குது அது மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன விஷயம்னா ஒரு சின்ன டிப்ஸு தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரிசி இருக்குல்ல அதை நல்லா ஊற வச்சுருவாங்க. கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் தானே அவங்க சமைப்பாங்க, கேஸ் ஸ்டவ்வும் இருக்குது. சில கோயிலில் வந்து அடுப்பு தானே, அந்த விறகு அடுப்பு தானே சமைக்கிறாங்க. அப்போ அரிசியை நல்லா ஊற வச்சுருவாங்க. பச்சரிசிலே பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் டிப்ஸு. மற்றபடி அளவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்றுக்கு வந்து இப்போ ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா மூணு டம்ளர் தண்ணி அந்தளவு ஊற்றினா போதும். அதுக்கப்புறமா பாகு, பாகுனா வெள்ளத்தை வந்து அந்த வடி கட்டிட்டு மண்ணே இல்லாமல் எடுத்துருவோம்ல, வடி கட்டிட்டு லாஸ்ட்டாக அதாவது அரிசி வெந்ததுக்கு அப்புறமா சேர்த்தாவே போதும். அதுக்கு முன்னாடியே சேர்த்திங்க அப்படின்னா சக்கரை பொங்கல் வந்து அரிசி வந்து வேகமாக போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். இந்த காலர் வந்து அப்படியே நம்மளுக்கு அவங்களோட எனர்ஜி அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கர எனர்ஜி, அதுவும் உங்களுடைய தீவிரமான ஃபேனா இருப்பாங்க போல இருக்கு ஷெஃப் அவங்க. கண்டிப்பா. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, வணக்கம். சரிதான் பேசுறது, என் நானே இப்பதான் கேக்குறேன். உங்களுடைய டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் மகாலட்சுமா, நான் கோயம்புத்தூர் இருந்து பேசுறேன். நன்றி. என்னமா சமையல் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு உங்க வீட்ல? இன்னைக்கு சாம்பார் டா கண்ணா, நாங்க இன்னைக்கு முள்ளங்கி சாம்பார். ஓகே ஓகே ஓகே, மைனர் ரெசிபிமா கேட்க போறீங்க? செஃப் கிட்ட பேசுங்கம்மா. எனக்கு நாட்டுக்கோழி குழம்பு வேணும் டா கண்ணா, அதுதான் எப்படி இருக்குன்னு தெரியல. வாடி, நாட்டுக்கோழி குழம்பு. உங்க வீட்ல நாட்டுக்கோழி இருக்குங்களா? அவங்க உங்க வீட்ல நாட்டுக்கோழி இருக்குங்களா? இல்லம்மா, கடையில வாங்கிதான் வைப்போம். வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்கம்மா, நான் கேக்குறேன். சரிங்கம்மா சரிங்கம்மா, கண்டிப்பா செஃப் சொல்வாங்கம்மா. பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப நன்றி கூட உங்க அன்புக்கு. சரிங்கண்ணா, கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். நாட்டுக்கோழி குழம்பு சொல்லுங்கண்ணா. சரிம்மா. அதாவது நாட்டுக்கோழி குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த கோழியெல்லாம் அந்த ப்ரொசீஜர்லாம் இருக்கும்ல, நம்ம கடையில் வாங்கும்போதே சுட்டெல்லாம் கொடுத்துருவாங்களா, முடியெல்லாம் இல்லாமல் அதை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்தோடனே குக்கரில் ஒரு மூணு விசில் இல்லை ஒரு நாலு விசில் மீடியம் ஃபயரில் வச்சு விட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்து போயிருக்கும். அதுக்கப்புறமா அந்த தண்ணியோடு சேர்த்தாவே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துங்க. வேக வைக்கும்போது ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நம்ம சொல்கிறது தான், இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கருவேப்பிலை, ரெண்டு இது பச்சை மிளகா, ரெண்டு பச்சை மிளகா கீறி போட்டுக்கிட்டாவே போதும். இது மட்டுமே போதும். அதுக்கப்புறமா இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுங்க, கடலெண்ணெயை போட்டுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை எனக்கு கடலெண்ணெய் வேணாம் சார், இது வந்து நாட்டுக்கோழி சூடாக இருக்குது அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சோம்பு தாளிச்சுங்க. சோம்பு தாளிச்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்துங்க, ரெண்டுமே ஒரு போல் வர மாதிரி சேர்த்துங்க. இதை சேர்த்துட்டு நல்லா வதங்க. வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டே ரெண்டு தக்காளி, இதுவும் வெங்காயமும் தக்காளியும் ஒரே அளவு இருந்தாவே போதும், அதுவும் இது கூட சேர்த்துங்க. ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரே ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு ஒரு டம்ளர் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம்ல அதெல்லாம் பச்சை வேகம் போயிடும். அதுக்கப்புறமா தேங்காய், அது கூட வந்து உடச்சக்கல்லை இல்லை முந்திரி பருப்பு, சோம்பு இதை மட்டும் போட்டு அரைச்சிட்டு அதுவும் இது கூட சேர்த்துங்க. பட்டை கிராம்பு அதெல்லாம் தாளிச்சிக்கலாம். நான் எப்பயுமே வீட்டில் இல்லை வெளியில் எங்கே போனாலும் சரி பட்டை கிராம்புலாமே ஒரு பவுடர் பண்ணி வச்சுருப்பேன், அந்த பவுடர் மட்டும் போட்டாவே போதும். அதுக்கப்புறமா இங்கே நம்ம இந்த நாட்டுக்கோழி வேக வச்சு வச்சுருக்கோம்ல அதுவும் இது கூட சேர்த்துங்க, நல்லா கொதிக்க விடுங்க. இறக்க போகும்போது வெறும் மிளகு தூளும் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக தேங்காய் விட்டு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்ல ஷெஃப்? கண்டிப்பாக, ஆனால் அது ரொம்ப நல்லது. ஆமாம், ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டில் நாங்கள் நாட்டுக்கோழி வச்சிருக்கோம், நாங்கள் வார வாரம் அடிச்சு சாப்பிடுவோம். நீங்கள் கேட்கும்போது எனக்கு லேசாக அப்படி தோன்றுச்சு. எனக்கு நார்மல் சிக்கனை விட இந்த நாட்டுக்கோழி டேஸ்ட் இப்போ ரொம்ப பிடிச்சிருச்சு ஷெஃப். அதனுடைய சிக்கன் பிரியாணி டேஸ்டே செம சூப்பராக இருக்கு. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க டேஸ்ட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஷமீங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் திருவண்ணாமலையில இருந்து கால் பண்றேங்க. ஓகேம்மா, நீங்க என்ன பண்றீங்க?
அதாவது முட்டையை உடைச்சி ஊத்தியா இல்ல வேக வச்ச முட்டையா? இல்ல சார், முட்டை ஒச்சி தான் போடணும். ஒச்சி மாதிரி குருமா பண்ணணும் சார். இது என்ன கலர்ல வேணும்? வெள்ள கலர்ல வேணுமா இல்ல சிவப்பு கலர் இல்லனா கொஞ்சம் மிக்ஸ் ஆன எப்படி கலர்ல? ரெட் கலர் சார். ரெட் கலர் வேணும். கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். சரிங்க சார். முட்டை குருமா கேட்டிருக்காங்க. முட்டையை வந்து ஒரு நாலு முட்டை அந்த மாதிரி எடுத்துங்க, இல்லை மூணு முட்டையோ, அது நல்லா அடித்து வச்சுங்க. அதில் கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் கடலெண்ணெய் போட்டு சோம்பு தாளிங்க. சோம்பு தாளித்ததுக்கப்புறமா வெங்காயமும் சின்ன வெங்காயமும் சேர்த்துங்க. ஒரு போல் வர மாதிரி அந்த அளவுக்கு ரெண்டுமே சேர்ந்தாவே, அதாவது பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கணும், பாதி சின்ன வெங்காயம் இதில் சேர்ந்துருக்கணும். இது நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக கல் உப்பு போட்டுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு கொஞ்சமாக ஒரு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்துங்க. இந்த இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா தயிர், தயிருக்கு அப்புறமா சிவப்பு மிளகாத்தூள் இருக்குல்ல அது மட்டுமே சேர்த்தாவே போதும். அது போய் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கினதுக்கு அப்புறமா இங்கே தேங்காய் கொஞ்சம் ஒரு ஒரு அரை மூடி போதும், அந்த அளவுக்கு அரைச்சாவே போதும். அதுவும் இது கூட சேர்த்துங்க. அது கூட சோம்பு உடச்சக்கல்ல இல்லைன்னா முந்திரி பருப்பு அரைச்சிட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா திக்காக வரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு குழம்பு திக்காக வேணும்னா அப்படியே விட்டுருங்க. இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெயெலாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம முட்டையை வந்து ஏற்கனவே உடச்சி அந்த இதிலெலாம் உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதுக்குள்ளே ஊற்றிட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃபயரில் வச்சுருங்க. மேலே கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் டைம் பார்த்துங்க. அதுலேருந்து ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட அடுத்த கலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுசிலாமா. சுசிலாமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? மாங்காட்டில இருந்து கால் பண்றேம்மா. நான் மகளே, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கிறேன்டா. இப்ப ரொம்ப சௌக்கியமா. நீங்க எப்படி மகளே இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேம்மா, நன்றிம்மா. ஏம்மா எனக்கு ஒரு டவுட் மகளே. சொல்லுங்கம்மா. மொத்த குழம்பு எப்படி வச்சாலும் நல்லா ஸ்மெல்லா வரல. ஓகேம்மா. ஹலோ, எனக்கு நல்லா ஸ்மெல்லா வரணும். எனக்கு கண்டிப்பாம்மா நல்லா கொஞ்சம் சார் கிட்ட பேசணும். கண்டிப்பாம்மா, நல்ல வாசனை வர மாதிரி அட்டகாசமான வத்த குழம்பு சொல்வாரு செஃப். பேசுங்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கங்க. எப்படி கொஞ்சம் வத்த குழம்பு கொஞ்சம் சொல்லுங்க. சரிம்மா, அதாவது நீங்க வத்த குழம்பு வைக்கிறபடி வைங்க. நான் இப்ப ஒரு மசாலா மட்டும் நான் சொல்றேன், அதை லாஸ்டா சேர்த்தாவே போதும், நல்ல வாசனையா இருக்கும். வாசனையா வரணும்னா அந்த வத்த குழம்புல வாசனை வந்து பாத்தீங்கன்னா மல்லி எது இருக்குல்ல, மல்லி விதை சொல்லுவாங்கல்ல, மல்லி தூள், அதோட வாசனை அதிகமா இருக்கும். அப்பதான் அது வத்த குழம்பு நல்ல டேஸ்டா இருக்கும், அதோட புளிப்போட வாசனையும் வரும். இதுக்கு என்ன மசாலா அப்படின்னா, எல்லாருமே கூட நம்ம வீட்டில் இருக்கோம், இது எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான். என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, மல்லி இருக்குல்ல, மல்லி விதை இருக்குல்ல, அது ஒரு குழிக்கரண்டியில் எடுத்துங்க. அதை விட ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு ஸ்பூன் நம்ம சாப்பிடுவோம்ல அந்த ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, ஒரு அதை விட ரொம்ப கம்மியாக மிளகு, அதை விட ரொம்ப கம்மியாக ஜீரகம், இந்த அளவில் எடுத்துட்டாவே போதும். மல்லி, கடலை பருப்பு, மிளகு, ஜீரகம் இது மட்டும் சேர்த்துங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாமே தனித்தனியாக வறுத்தாலும் சரி இல்லைனா ஒன்றா போட்டு வறுத்தாலும் சரி, ஒன்றா போட்டு வறுக்கும்போது அடுப்பை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஒன்றாவே போட்டு நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு குறை குறைன்னு அரைச்சிருங்க. நல்லா குறை குறைன்னு அரைச்சிட்டு இதை லாஸ்ட்டாக வத்த குழம்புல போட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் அடிஷ்னல் இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, வெல்லம் இருக்குல்ல நம்ம வீட்டில், வெல்லம் இருக்கும் இல்லை கருப்பட்டி இருக்கும், அது மட்டும் கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை இது கூடவே இன்னொரு டிப்ஸுமே சொல்லிடலாம். அவங்க தக்காளி வந்து, அதாவது வாசனை வந்து ரொம்ப இதுவாக இருக்குன்னு சொன்னாங்களா, வாசனையே வரலன்னு, தக்காளி அரைச்சி ஊற்றி செஞ்சு பாருங்கள் வத்த குழம்பு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மூணு டிப்ஸும்.
ஆக்சுவலா செஃப் நீங்க வத்த குழம்பு ஸ்பெஷலிஸ்ட் தான் இல்ல செஃப் எப்படிமா கண்டுபிடிச்சிட்டீங்க இல்ல லாஸ்ட் சீசன்ல நான் அப்பப்ப சொல்லிட்டே இருப்பேன் வத்த குழம்புனா செஃப் சூப்பரா சொல்வார் அப்படினு சொல்லிட்டு சோ வத்த குழம்பு வாசனே எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு ஒரு ரெசிபி சொல்லிட்டாரு தொடர்ந்து அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஆ பேர் இந்துமதிங்க நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் ஓகே இந்துமதி எப்படி இருக்கீங்கமா ஆ நல்லா இருக்கேன் ஓகே இன்னைக்கு வீட்ல சமையல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா சாப்பிட்டாச்சா என்ன இல்லங்க இனிமே தான் சாப்பிடணும் ஓகே மைனர் ரெசிபிமா கேட்க போறீங்க ஆ எங்களுக்கு கேரளா தம் பிரியாணி மலபார் தம் பிரியாணி எப்படி செய்யணும்னு கேக்கணும்ங்க மலபார் தம் பிரியாணி கேட்றாங்க செஃப் இதுக்கு நான் கேள்விப்பட்டதே இல்ல செஃப் மலபார் தம் பிரியாணி அது ரொம்ப ஈஸி தான்மா ஓகே நான் இப்ப சொல்றேன் பாருங்க வணக்கம்மா ஆ வணக்கம் சார் எப்படிமா இருக்கீங்க கேரளா மலபார் தம் பிரியாணி வேணும் சார் சரிமா எப்படி செய்யணும்னு சொல்லுங்க சார் கவனிங்கமா நான் சொல்றேன் நான் கேரளா தம் பிரியாணி இங்க பாருங்க கேரளா அப்படின்னு நம்ம அந்த அந்த ஊருக்கு போயிட்டாவே அவங்க தேங்காயில தான் செய்வாங்க நம்ம நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் தேங்காயை சேர்த்தாவே பயப்படுறாங்க அவ்வளோதான் தேங்காயை போட்டு நீங்கள் எப்பொழுதும் எப்படி பிரியாணி பண்ணுவீங்க அதே மாதிரியே செய்யுங்க இதில் வந்து முந்திரி திராட்சை அதெல்லாம் சேர்த்துக்கிட்டாவே போதும் நான் இப்போ சிம்பிளாகவே சொல்கிறேன் எப்படின்னு இந்த பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு தேங்காயை போட்டதுக்கப்புறமா சிக்கனாக இருந்தால் ஜீரகம் தாளிங்க மட்டனாக இருந்தால் சோம்பு தாளிங்க நம்ம வந்து சிக்கனே சொல்லலாம் ஜீரகம் தாளிங்க கடலெண்ணெய் ஜீரகம் தாளிங்க அதுக்கப்புறமா வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்குது இதுக்கு வெங்காயமும் தக்காளியும் எந்த அளவில் எடுக்கணும் அப்படின்னா ஒரு போல் அளவுக்கு வெங்காயம் எடுத்தாவே போதும் அதை விட ஒரு கால் போல் அளவுக்கு தக்காளி எடுத்துட்டாவே போதும் எண்ணெய் கடலெண்ணெய் ஊற்றுறோம் ஜீரகம் தாளிக்கிறோம் வெங்காயம் நல்லா வதங்குது அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா அந்த தக்காளி தக்காளியெலாம் கரைஞ்சதுக்கு அப்புறமா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்தாவே போதும் அவங்க தனியாத்தூள் சேர்ப்பாங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா தயிர் புதினா கொத்தமல்லி அதுக்கப்புறமா சிக்கன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த தண்ணியெலாம் மேலே வந்துடும் அதுக்கப்புறமா அரிசியோட அளவு நம்ம தண்ணி எடுத்து வச்சுருப்போம்ல அந்த தண்ணி இதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த நம்ம பாஸ்மதி அரிசியை வடிகட்டிட்டு தண்ணியே இல்லாமல் இது கூட சேருங்க திக்காக வரும்போது அப்போ நீங்கள் தம் போட்டு மூணாகவே போதும் முந்திரி திராட்சை பாதாம் இதெல்லாம் தனியாக நெய்யில் வதக்கிட்டு இதை லாஸ்ட்டாக இது கூட சேர்த்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கேரளா தம் பிரியாணி எப்படி செய்யணும் ஃபைனல் ரெசிபி சூப்பராக பிரியாணியில் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் செஃப் இன்னைக்கு சூப்பரான ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் சொன்னீங்க அண்ட் ஸோ நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ஷோ ஸோ தொடர்ந்து இதே மாதிரி மண்டே டு ஃப்ரைடே 12:30 நம்ம புதியோகம் டிவியில் பார்த்தீங்கன்னா அழைக்கலாம் சமைக்கலாம் ஷோ ரெகுலராக வந்துட்டே இருக்கோம் பார்க்க மறந்துடாதீங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் முதல் நாளே திரும்பவும் எங்களுக்கு வந்து நல்ல நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துருக்கீங்க தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க இதே மாதிரி நாளைக்கு சந்திக்கலாம் until then this is Kanimoli signing off